அவைஞ்சி கேம் படத்தில் வந்து சேபதி சார் வந்து அன்மனுக்காக டப்பிங் பேசியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்து வாக்குவாத பொருளாக மாறிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தை வந்து நம்ம கவனிக்க முடியட்டும் அது ஆண்ட்ரி அவர்கள் வந்து பிளாக் ஈடோக்காக வந்து பார்த்திங்கன்னா டப்பிங் பேசியிருக்காங்க அவங்க எப்படி பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் உத்து கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் அதாவது அந்த ஆடுகளம் படத்தில் வந்து டேப்ஸிக்கு எப்படி பேசினாங்களோ ஒரு ஆங்கிலோ இந்தியன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பேசினா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் பேசியிருக்காங்க விஜய் சேதுபதி சார் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேஸ் வாய்ஸாக இருக்குது அப்படிங்கிறதா நம்ம நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணோம் பிளாக் விடோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பேசின எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக வந்து பேசியிருந்தாங்க இந்த படத்தில் வந்து ஆண்ட்ரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து மறுபடியும் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணியிருக்காங்க அந்த ட்ரெயிலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சாரோட வாய்ஸும் ஆண்ட்ரியாவோட வாய்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா துண்டா தெரியுது அந்த ட்ரெயிலரில் ரொம்ப வித்தியாசமாகவும் தெரியுது பிளாக் விடோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டப்பிங் பேசினாலும் எந்த ஒரு மாற்றமும் வந்துராது ஆனால் தமிழில் பேசினா எந்த பிரச்சனையும் கிடையாது தமிழும் ஆங்கிலமும் கலந்த ஒரு தமிழில் பேசினா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நெருடல் இருக்க தான் செய்யும் ட்ரெயிலரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டயலாக் வந்து ஆண்ட்ரியா பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா தமிழும் ஆங்கிலமும் கலந்த ஒரு பீற்று ஓட்டு மாதிரி ஒரு தமிழை தான் வந்து பேசியிருக்காங்க படம் ஃபுல்லாக அந்த மாதிரி தமிழ்லேயே அவங்க பேசியிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தா தான் தெரிஞ்சிக்க முடியும் சைனீஸ் படத்துக்கு வந்து தமிழ் டப்பிங் குற்ற மாதிரி இந்த படம் மாறிக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தமிழில் படம் பார்க்குற ஒவ்வொரு ஹாலிவுட் ரசிகனும் வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் ஆண்ட்ரியாவோட திறமையை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது படம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம மற்ற கருத்துக்களை பேசுவோம் ஆக மொத்தத்தில் விஜய் சேதுபதிக்கும் ஆண்ட்ரியாவுக்கும் அவங்க வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரசித்த உடைய கேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா டப்பிங் பேசுறதுக்குன்னான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அந்த வாய்ப்பு சரியான வாய்ப்பு தானா அப்படிங்கிற விஷயத்த படம் பார்த்துட்டு நம்மளும் பேசுவோம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்டில் போடுங்க மறுபடியும் நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம்